ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க ஒரு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 Pages படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் போகும். படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீதாராம், நித்தம் ஒரு வானம், இப்போ ரிலீஸ் ஆன தமிழ் படம் ரெண்டு படத்தோட கதை மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே ஒரு லெட்டரை மூவ் பண்ணியே போயிட்டுருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லும் இந்த டைரியை பற்றியே போயிட்டுருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து ஒரு டெக் கம்பெனியில் இருக்கார். அவர் ஃபுல்லு எந்திரிச்சிலேருந்து தூங்குற வரைக்கும் ஃபோனவே நோண்டிகிட்ருப்பார். எருக்கால் இருக்கவங்க என்ன ஏதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவர் பாட்டுக்கு ஃபோன் நோண்டிகிட்டே தான் போவார் வருவார். அவர் ஒரு டெக் கம்பெனியில் வேலை செய்வார். ஒரு ஆப் டெவலப்பராக இருப்பார். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அவருக்கு சர்ப்ரைஸாக அவர் பிறந்த நாளைக்கு இது பண்ணணுங்கிறக்காக நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் பார்ப்பார். சொல்லாமல் போய் பார்ப்பார். பட் அவங்க இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக இருப்பாங்க. அது நம்ம ஹீரோ பார்த்துலேருந்து சோகமாக தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணிட்டு அவர் ஒரு கார் ஏற்றுற மாதிரி வரும். திடீர்னு அவர் ஓய்வு ஒரு குப்பை தொட்டிக்கிட்டே விழுந்துருவார். அங்கேருந்து ஒரு கல் எடுத்து வீசுறதுக்கு பதிலாக ஒரு டைரி எடுத்துருவார். இப்படி தான் அந்த டைரி அவர் கையில் கிடைக்கும். அவர் வீட்டுக்கு எதுவும் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்புறம் இது பண்ணும்போது அந்த டைரியிலேருந்து ஒரு பேஜை கிழித்து அதுலேருந்து ஒரு வசனத்தை படிப்பார். அப்போ தான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஃபோன் பிடிக்காதுங்கிறது ஹீரோயின் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ தான் ஹீரோயினோட இன்ட்ரொடக்ஷனே நடக்கும். நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கதையை படிப்பார். அப்புறம் அந்த கதைக்குள்ளேயே ஊறிவார். ஹீரோனிக்கு அதில் ஒரு சின்ன ஒரு கஷ்டம்னாலும் இவரும் கஷ்டப்படுவார். ஹீரோனிக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம்னாலும் இவரும் சந்தோஷப்படுவார். அந்தளவுக்கு அந்த டைரியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். எப்பவுமே அந்த டைரி கூட தான் சுற்றுவார். அதனால் இவரோட ஜாபையே அவர் மறந்துடுவார். அப்புறம் அதில் பேஜ் 18 முடிஞ்சிருக்கும். சரி, நேரில் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அவள் இறந்துருப்பான்னு சொல்லுவாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் ஹீரோவுக்கு மன உளைச்சலாகி இதாயிரும். அப்புறம் அந்த டைரியில் அவங்க சின்ன சின்ன ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வருவார். அப்போ வந்து அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு யோசனை வரும். இவங்க ஒரு லெட்ரு கொண்டு வந்தாங்களே, அந்த லெட்ரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தேடி போக போகுதே ஹீரோயின் உயிரோடு இருக்காங்க அப்படி இப்படின்னு போவாங்க. ஹீரோயினி டெய்லி ஒரு பார்க்கில் உட்காந்துருக்குல, ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் இருக்கும் ஹீரோயினுக்கு. அங்கே பக்கத்துலேயே உட்காந்து பக்கத்துலேயே ஒரு பொறிக்கடை இருக்கும். அங்கே பொறி ஆர்டர் பண்ணி இவங்களோட டேஸ்டியான ஒரு பவுட்ரு போட்டு இன்னும் டேஸ்ட் ஏற்றுவாங்க. அது அந்த பொறிக்காரருக்கு சொல்ல மாட்டார். ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினி உயிரோடு தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பார். அப்புறமா அப்படி இப்படின்னு தேடி ஒரு வழியாக கண்டுபிடிப்பார். ஆனால் நேரில் போய் சொல்ல மாட்டார். திரும்பி வந்துடுவார் ஹீரோயினி. திரும்பி ரெண்டு பேரும் 6 மாதம் கழிச்சு ஒரு ட்ரெயினில் சந்திப்பாங்க. ஆனால் எதுக்கால உட்காந்துருக்காங்க இவங்க அவங்கன்னு தெரியாது. அதே மாதிரி பொறி வாங்குவார் ஹீரோ. எப்படி சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி சொல்லி அந்த சீக்ரெட் பொடி எடுத்து போடுறதுக்கு முன்னாடி ஹீரோயினி போட்டு நான் தான் அவன் சொல்லி காட்டிடுவாங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படம். மறக்காமல் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஃபுல்லு தெலுங்கில் தான் இருக்கும். படம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.